செய்திகள் தொடர்கின்றன. அமெரிக்காவின் தென்கிழக்கு மாகாணங்களில் வெப்பமண்டல புயல் ஏற்படும் அபாயம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் வடகிழக்கு புளோரிடாவில் கடந்த வாரங்களில் தாக்கிய புயலால் கனமழை பெய்தது. இதனால் பல பகுதிகள் சேதமடைந்தன. இந்நிலையில் இந்த புயல் தற்போது தென்கிழக்கு கடற்கரை பகுதியான தென் கரோலினா வரை நீடித்திருக்க வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் அப்பகுதியின் கடற்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். 2012 ஆண்டில் ஏற்படவுள்ள அட்லாண்டிக் சூறாவளி பருவம் வரும் ஞாயிற்றுக்கிழமை பின் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் கடலோர பகுதிகளான வடக்கு புளோரிடா, ஜார்ஜியா மற்றும் தெற்கு கரோலினா ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய சக்தி வாய்ந்த புயல் வீசக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அப்போது மணிக்கு 100 கிலோமீட்டரிலிருந்து 175 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த சூறாவளி காற்று வீசும் என்று அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. இந்த புயல் கரையை கடக்கும்போது மெக்சிகோ வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவிற்கு சொந்தமான எண்ணெய் மற்றும் எரிவாயு நிலையங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி காஷ்மீரின் எல்லைப் பகுதிகளை சுற்றி பார்த்தார். இந்திய எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் ராணுவ வீரர்களை சந்திப்பதற்காக 14 பேர் அடங்கிய ராணுவ குழுவினருடன் தோனி சென்றுள்ளார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய தோனி தன்னுடைய முதல் பயணம் மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். தன்னை சந்தித்ததில் ராணுவத்தினருக்கும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் தோனி கூறினார். கிரிக்கெட்டை தாண்டி நாட்டிற்கு தனது சேவையை அளிக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவத்திற்கு தோனி ஒரு தூதராக கிடைத்திருப்பது பெருமையாக உள்ளது என்றும் இதன் மூலம் அதிக அளவிலான இளைஞர்கள் ராணுவத்தில் இணைய விரும்புவார்கள் என்றும் ராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டார். முன்னதாக ஹமீர்பூர் மற்றும் கல்சியானில் உள்ள ராணுவ முகாமிற்கு சென்று ராணுவ வீரர்களுடன் கலந்துரையாடிய தோனி பின்னர் உதம்பூரில் உள்ள வடக்கு மண்டல ராணுவ தலைமையகத்திற்கு சென்றார். கடந்த 1983 ஆண்டிற்கு பின் 2011 ஆண்டு நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றது. இந்தியாவிற்கு உலகக்கோப்பையை மீண்டும் கைப்பற்றி தந்ததால் கேப்டன் தோனியை பாராட்டும் வகையில் அண்மையில் இந்திய ராணுவத்தின் கௌரவ ராணுவ கர்னல் பதவி அவருக்கு வழங்கப்பட்டது. இந்திய ராணுவத்தின் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட போது ராணுவ கர்னல் சீருடையில் தோனி வந்தார். मैंने टी ए ज्वाइन किया, उसके बाद ये मेरा फर्स्ट ऑफिशियल ट्रिप है. इसके पहले भी हम कहीं और गए थे और वहाँ पे भी जवानों से मिले थे. तो बहुत एक्साइटेड हैं सब, यू नो, बहुत मोटिवेटेड हैं और एट द सेम टाइम यू नो काफ़ी सैक्रिफाइसेस करते हैं और यू नो काफ़ी रिग्रेस ट्रेनिंग से जाते हैं. सो आई थिंक यू नो इट मेक्स मी फील प्रिविलेज टू मीट देम. ஐந்தாவது முறையாக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற விஸ்வநாதன் ஆனந்திற்கு சென்னையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ரஷ்யாவில் நடந்த உலக செஸ் போட்டியில் சென்னையைச் சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் சாம்பியன் பட்டம் வென்றார். 5வது முறையாக உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற அவருக்கு பிரதமர், குடியரசுத் தலைவர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பாராட்டுகளை தெரிவித்துள்ளனர். விஸ்வநாதன் ஆனந்தை பாராட்டும் வகையில் மத்திய விளையாட்டு அமைச்சகம் சார்பில் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது. இதேபோல் தமிழக அரசு சார்பில் 2 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படவுள்ளது. இந்தியாவிற்கும் தமிழகத்திற்கும் பெருமை தேடித்தந்த செஸ் உலகின் கிங் என்று அழைக்கப்படும் விஸ்வநாதன் ஆனந்த் நேற்று இரவு சென்னை திரும்பினார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 5வது முறையாக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றது தனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்று தெரிவித்தார். ஆனந்தை வரவேற்க ஏராளமான ரசிகர்கள் விமான நிலையத்தில் திரண்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் முக்கிய செய்திகள். பெட்ரோல் விலை லிட்டருக்கு 2 ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் பெரும்பாலான பங்குகளில் பழைய விலைக்கு பெட்ரோல் விற்கப்பட்டு வருவதால் பொதுமக்கள் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். எதிர்க்கட்சிகளை எதிர்கட்சியாக நடத்தக்கூடாது என்று தமிழக அரசிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் ப. சிதம்பரம் அறிவுரை வழங்கியுள்ளார். பெட்ரோல் விலை உயர்வு குறித்து ராணுவ அமைச்சர் அந்தோணியை தொடர்ந்து மத்திய அமைச்சர் வயலாரவியும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஊழலுக்கு எதிராக அண்ணா ஹசாரே மற்றும் யோகா குரு பாபா ராம்தேவ் இணைந்து நடத்தவுள்ள உண்ணாவிரத போராட்டம் இன்று டெல்லியில் தொடங்கவுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம். வணக்கம்.